வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில் நாங்கள் வேலை பார்த்த சைட்டில் இப்போ நல்லா மழை. இப்போ இதில் வந்து மழை தண்ணி பைப்பு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக மேலே அந்த மழை தண்ணி பைப்புக்கு வலை வச்சதுனால நல்லா போய் மேலே அடைச்சிக்கிடுச்சு. அடைக்கவும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நமக்கு லைட்டாக ஸ்லோவாக தான் வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் மழை நல்ல மழை, தண்ணி இவ்வளோ தான் வருது நாலஞ்சு பைப்பில். அப்படியே சரி, நாங்களும் சரி அடுத்து வரும்னு பார்த்தா அசால்ட்டாக இருந்தோம். உள்ளே பில்டிங்குள்ளே ஃபுல்லாக இப்போ படிக்கட்டு வழியாக தண்ணி வர ஆரம்பிக்கும். மேலே போய் பார்த்தா தண்ணி நல்லா தேங்கி கிடக்கு மேலே. இப்போ அந்த இதை வந்துட்டு நாங்கள் சரி பண்ணி விடவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஸ்பீடு, தண்ணி பயங்கர ஸ்பீடு. நீங்கள் இப்போ பார்த்துடலாம் மட்டும் அந்தளவுக்கு ஸ்பீடு. ஆனால் அது கண்டிப்பாக நாலஞ்சு பைப்பு வந்து பத்தாது, பெருசாக போடணும். ஆனால் இங்கே இட வசதி இல்லை, ப்ளஸ் அவங்களும் எலிவேஷன் பாதிக்கும். நீங்கள் முடிஞ்சளவு சின்னதாக போடுங்க, நாங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. தெரியுதா பார்த்தீங்களா உங்களுக்கு வித்தியாசம்? அந்த மேலே உள்ள வலையை எடுத்ததுனால எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வருது பாருங்கள், பயங்கர ஸ்பீடு தண்ணி. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏரியாவுக்கு தக்கன நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பைப் லைன் போடுறது கண்டிப்பாக நல்லது. குறைஞ்சது ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலஞ்சு பைப் போட்டிங்கன்னா பெட்ரு. அதுக்கு மேலே போதுங்க பட்சத்தில் அடிஷ்னலாக ஒரு வாட்டம் கொடுத்துக்கோங்க, அதனால் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வலை தான் மேலே இருந்தது. இப்போ இந்த வலையை எடுக்கவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கும் போது எப்படி தண்ணி வந்துச்சு, இந்த வலையை எடுத்த பிறகு எப்படி தண்ணி வருதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? சரியான ஸ்பீடு. இதில் ஒரு பேப்பரோ ஏதோ போய் அரைச்சிருந்தாலும் நமக்கு தண்ணி வர விடாமல் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படி அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னே சொல்லி ரெயின் வாட்டர் ஜாலியெல்லாம் தனியாக விற்கிது. இந்த படத்தில் பார்த்தீங்களா இந்த மாதிரி டைப் ஆப்லாம் விற்கிது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை தவிர்க்கலாம். நம்ம இது வைக்காம விட்டோம்னா அந்த மாதிரி நார்மல் ஜாலி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். அது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரும், அது நமக்கு பெரிய சங்கடம்.